Good going, I have a good going, I have a good going, I have a good going, I have. Divan Venkatanathariya Kavidarki Jethri, Vedam Tadaryo, May Sangshattam Sadashri, Prasenita Kalidosham, Prajya Bhogan Vantham, Samadita Gunajatam, Samyakata Rayuktam, Srijana Bhagumanyam, Shajatim Venkatadrav, Siyam Upajitasityam, Srinivasatvamiva, Kannadiyanai Krashtam Vettu, கடுவினைதேவனையும் கரியும் வெப்பு தென்னமது வீடன்னத்திகிழம் வெப்பு தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு புண்ணியத்தின் புகழ்ப்பு புகழும் வெப்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புணர்க்கும் வெப்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெப்பு வேங்கிட வெப்பன விளங்கும் வெப்பே. ஜயா சதகத்துல ஜயாதேவனுடைய அனுகிரகத்தை அனுபவிச்சு வரும் முப்பத்தி மூணு ஸ்லோகம் ஆயிடுச்சு. 34வது ஸ்லோக ஆரம்பம். அனுபவிதமகோகம் நாடமாகாமி காலஹ விஷமயுதமசேஷம் நிஷ்கிரியாபிஜீனசக்கியம் அயமிதி ஹிதயேத்வம் ஸ்ரீகதஷ்டீனிவாசா சிதிவித பவபீதி செய்தே ஜாகசேனஹ. ஜயாதேவி நமக்காகவே அவதாரம் பண்ணிருக்கா, பெருமாள் அவதாரத்தோடு கலந்து நிற்கிறாள். நம்ம பாபம் நிறைய பண்றோம், ஆடவந்தாசன மாதிரி எவ்வளோ பண்றோம். எத்ரி கல்பக, நம்ம பாபமாகிறது கல்பங்கல்பமாக பத்தாயிரம் ஆயிரம் எவ்வளோ போயிருந்தது அனுபவிப்பி அனுபவிச்சு பாபம் போ கையிடுதுன்னா எப்படி கையிடுது? ஜென்மம் ஜென்மமா எடுத்தும் கழிய முடியல. அவசியம் தத்து கெல்பிஷம் திருஜந்திரதிக்ஷணார்த்தி, ஜீவன் இருக்கான ஒரு அரக்கணத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான யுகத்துல பண்ணக்கூடிய பாபங்களை பண்ணிடுவான். அதனால அவனை சமிக்கிறதுக்கு பகவானுடைய கிருபை வேணும், அவனுடைய தயவு வேணும். எப்படி ராஜா ராணிக்கு வசப்படுவானோ, ராணி சொல்றதை கேட்பான், தயாசலம் சீனவாகவும் கேட்டாகணும். தஸ்மாது அபரிகாரியம் நத்தம் சோஜிது மருகதி, பகவான் சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணக்கூடாது ஒன்றுமில்லை, அதனால் வருத்தப்பட வேண்டாம் சொன்னதில்லை. அதுக்கோசமே பகவான் அவதாரம் பண்ணுறான். தயாதேவி நம்முடைய சேஷக்கோசமே கூட இருக்கா. பகவதி ஜாயமான அவன் அவதாரம் பண்ணமே அவளுடைய சௌரபிய சௌசீல்யாதி குணங்கள் வெளிப்படுது நன்றாக. அதனால அனுபவித அகோகம், வரப்போற எத்தனை விதமா இருந்தாலும் அனுபவிச்சு தீர்க்க முடியாது பாபங்களை. விஷமயேஷம் தயே, நீ என்ன பண்ற, பெருமாள் அவதாரம் நீ அவதாரம் பண்ற. ஸ்வயம் இதுஹி தயேத்வம் ஸ்ரீகிருத ஸ்ரீனிவாசா, பெருமாள் அப்படியே ஸ்ரீனிவாசன்றவன் தயாதேவியால ஈர்க்கப்பட்டவன். அதுங்கிட பராதீனகான ஆழ்வார்கள்லாம் ஆழ்வார்கள் ஆச்சாரியன் பொறுத்தாழ்வான். அவள் கடுக்கன் பார்வைக்கு பகவான் அடங்குறான். கருங்கிட பராதீனா, அதனால் ஸ்ரீகாரம் பண்ணிடுறான், ஏற்றுடுறார் தன் வரை ஏற்றுடுறான் ஸ்ரீனிவாசனை. அதனால் சிதிலித பவபீதி, அவளுடைய கிருபினால் என்னது, நம்ம பாபங்கள் ஜனன மரணோட பவம் இருக்கு சம்சார சாகரம், அது அப்படியே அழிஞ்சு போகும் அழிஞ்சு போகும். சம்சாரதாகரங்கோரம் அனந்த கிளேசபாஜனம், ஜன மரணம் சம்சாரம் இருக்க பெரிய சமுத்திரம் கோரம், நிறைய கோரமானது. எப்படி சமுத்திரத்தில் திமிங்கலம் முதலிகள் விஷ ஜந்துக்குள்ளாம் இருந்து இழுத்துன்னு போகும்போது அதே மாதிரி சம்சாரம் என்பது சம்சார சாகரங்கோரம் அனந்த கிளேசபாஜனம். இப்படி ஸ்ரீனிவாசனை தன் பக்கம் இழுக்கப்பட்டு இருக்கிறான் ஸ்ரீனிவாசன். அதனால் அவர் தயினாலே அந்த பாபங்கள்லாம் உடஞ்சி செதறி போகுது. செதிரில பவபீதி சொன்னார். இப்படி அந்த தயாதேவியானுடைய கிருபியினாலே பாபங்கள் உடஞ்சி போய் நம்ம சுத்தமாயிடும். இப்படி 34வது ஸ்லோகம். 35வது ஸ்லோகத்தில் தயாதேவியுடைய அவதாரம் பற்றியும், தயினாலே பகவான் அவதாரம் பண்ணுறான், அவன் அவதாரம் பண்ணுறது கூட தயாதேவியுடைய அனுகிரகம் தான் அவன் வேண்டதுனால, இல்லைன்னா அப்படியே இருப்பான் அவையிடத்துலயே.
எங்களை காப்பாற்றணும்னா சாதுக்களை ரட்சிக்கணும், விநாயகரை நிறுத்தணும், அயோக்கியர்களை அழிக்கணும். அதெல்லாம் தான் அவதாரம் பண்றான். சம்பவமே யுகே சொன்னார்கள், அவனே சொன்னான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துடைய சார். 35 அவதரண விசேஷை ஆத்மலீனோபதேசை அவமதி மனுக்கம்பே வந்த சித்தி பிந்தம்மை விஷவசிரிநாதத்வந்நிதேசேனோனம் பஜன் சரணபாஜாம் பாவினோ ஜென்மபேதானி. எத்தனையோ அவதாரம் பகவான் கீதை சொன்னால் அர்ஜுனுக்கு பகவான். இப்போ நீ எத்தனையோ வாட்டி போகிறதுக்கே நானும் எத்தனை வாட்டி அவதாரம் பண்ணேன், கணக்கே கிடையாது. அதனால அவதரண விசேஷி எத்தனையோ அவதாரம், தசாவதாரம் சொல்கிறோம், 26 அவதாரம் பாகவத சொல்லிட்டு, 38 என்று சொல்லி ஆகமங்களை சொல்லிட்டு, இப்படி நமக்கு தெரியாத அவதாரங்கள் எவ்வளவோ பகவான் பண்ணுறாங்க. அவதாரம்னா விசேஷம், ஒவ்வொரு பக்தனுக்காக அப்படி பண்ணாலும் அவதாரம். அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும், அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். கீதை 5 விதமான 6 விதமான காரணங்கள் ரகசியத்தை சார் அனுபவிச்சோம். இந்த அவதார ரகசியத்தை ஏன் எடுக்கிறான்னு தெரிஞ்சினோம்னா அவருக்கு ஜென்மம் கிடையாது. அவதாரனா விசேஷி ஆத்மலீல உபதேசி. அவ அவதாரங்கள்னா ஒரு லீலை, அவதாரம் பண்ணுன்ற தயாதேவி. அந்த அவதாரங்கள் ஒரு லீலை, சிருஷ்டித்து சம்ஹாரங்களே லீலை. ஒருத்தர் அனுகிரகிக்கிறான் லீலை, ஒருத்தர் அழிக்கிறான் அதுவும் ஒரு லீலை தான். அவதரண விசேஷி ஆத்ம லீலோபதேசி. துஷ்டால் அழிக்கிறான், அவனுக்கு போனால் அது விசையா இருக்கும், வலியா இருக்கும், மரண தண்டனையா இருக்கும். பகவானுக்கு அதுவும் லீலை தான், ஏன்னா ஒரு கெட்டவனை அழிச்சாரும் இல்லையோ லீலை. இப்படி எத்தனையோ அவதாரம் எடுக்கிற, மத்திய அவதாரம், குருமா அவதாரம், மிருகங்களுடைய அவதாரங்கள். எனக்கெல்லாம் மத்தியம் மீனம் நினைச்சிருக்காரே, 3 மூர்த்தி நாள் எடுத்து அனுப்பிரவேசம் பண்றேன், விஷ்ணுவா இருக்கு நீ சுயமாக. இப்படி அவதாரண விசேஷி லோகவத்து லீலா கல்யாணர். நமக்கு வேணாம் சிருஷ்டிசமான பெரிய காரியமா தோணும், நம்ம பசங்க விளையாடுற பொம்மை வச்சுட்டு, அது மாதிரி எல்லாமே அவனுடைய லீலைகள். லோகவத்து லீலா கல்யாணம் சொல்லுவான். லீலா மாட விக்கிரகாயனமான ஒரு திருநாமம். அவன் மனுஷனா வரான், மனுஷனா இருக்கா அவன். வைகுண்ட நாசன் எங்கும் பரவிருக்கு ரூபம், அப்படி பார்க்கும்போது ரூபமே இல்லை. சங்கரகராச்சாரியாக ஆஸ்திரே அரிந்தியாத்மா பக்தைஹி என்று ஸ்ரீயாசாப்தன் ஜெகத்பதி வைகுண்டத்தை வைகுண்ட எது பரைய லோகேஷனோ அங்கே இருக்கிற கீழே இறங்குறான். நானா ரூபமா எடுக்கிறான், நாரூபமான பரிபவங்களை தவிர அனுபவங்களை தவிர லீலைகள்ல அவனே அனுபவத்தை நடிக்கிறான். மனுஷாவில் எவ்வளவு பரிபவம், காட்டுக்கு போறான், அப்பா சொல்ற காட்டுக்கு போலாம், கைகை சொல்லுக்கா போலான்னு அப்பா சொல்ல கேட்கிறான். எவ்வளவு அவமானம், காட்டுல தெரிஞ்ச பத்தி சீதையை இழந்தான், எவ்வளவு துக்கங்கள். நடிக்கிறான் லீலா மானுஷ விக்கிரகம். அதனால அஜாஜமான எத்தனை அவதாரம் வர முடியாது, வேதம் தசாவதாரம் நம்ம சொல்லிக்கிறோம். அஜாஜமானஹா பிறக்காதவன் பிறப்பிலி ஆழ்வார் சொல்றாரு. பகுதா விஜாயத்தை பல வழி பிறக்கிறான், ஒன்று இல்லை. அதனால ஆழ்வார் அனுபவித்தார். பொய் நின்ற ஞானமம் பொருளா ஒழுக்கு மழு குடும்பம் இந்நின்ற நீர்மை இனியா உராமை என்னென்ற யோசனைமாய் பிறந்தாய் இவையோ சதைவா நின்று கேட்டலுடாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேனு திருவிருத்தர்கள் மாழ்வார். பொய் நின்ற ஞானமும், ஞானம் கிடையாது, இருந்தால் எப்போ பொய்ன்னு போயிடலாமே. இவன் ஜென்மத்துக்கு எண்ண முடியாது, ஏற்கனவே சொன்னார். இவன் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் நல்ல ஞானம் வரதில்லை. பொய் நின்ற ஞானம், அசத்காரியமான ஞானங்கள் தான் வருது இவனுக்கு. சரி, அனுஷ்டானமா இருக்கான, துராச்சாரங்கள் பண்றான், கெட்ட வழிகளில் போறான். பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும், அதனால சரீரம் சுத்தமா இல்லை, அது தகுந்த மாதிரி ஜென்மங்கள் எடுக்கிறான். இப்படிதான் நான் உயர்றேனே. நேர்மை இப்படி அவதோகதியா அவதாரம் பண்ணி சம்சாரத்தை உயர்றேன் இனியா முறாமை என்பது பார்த்து கேட்கிறான். சமாளம் இன்னுமே அப்படி பண்ணாதே, எத்தனை ஜென்மம் எடுத்துப்பேன் எப்படி. அதனாலே என்னென்ற யோனிகளுமாய் பிறந்தாய்
அப்பா நீ ஒவ்வொரு நானும் பிறக்கிறேன் 20 ஜென்மம், நீ பிறந்தா இருக்க உன் கடாட்சம் இல்ல. என்னென்ற யோனி அஜாஜமானா பகுதா, நீ எத்தனை அவதாரம் இருக்க சொல்ல முடியாதுண்டா. அவதார சகஸ்ரீஹி, அதனால் என்னென்ற யோனியுமாய்ப்பிறாய். நீ யாரு? இவையோ ஒரு தலைவோ, இவையோன்னு சொல்லக்கூடிய நிச்சய வீட்டு நாயகன், நித்திய சூரி யாரே சேவிக்கப்படுபவன், வைகுண்டத்திலே லட்சுமியோடு இருக்கக்கூடியவன், அனந்தகோடு விஷ்ணு சேனாலே கை நிர்மாணக்கூடியவன், முக்தாலயம் நித்திய சூழல் சேவிக்கப்படுவோம். இவையோ தலைவா மெயின் நின்று கேட்டருளாய். கொஞ்சம் எதிர் பிரத்யக்ஷானந்த விண்ணப்பத்தை கொஞ்சம் கேடு, காது கொடுத்து கேடு. அடியேன் செய்யும் விண்ணப்பமேனர் எத்தனையும் அவதாரம் அவதாரம். நீ யாரு? நான் யாரு? விண்ணப்பி செய்கிறேன், கேட்டருளும். ஆசை தானே, எத்தனை ஜென்மம் எடுத்தேன் பாபங்கள், இனிமேல் எடுக்கக்கூடாது இல்லையா? இருந்தாலும் நான் ஆசைப்படுறேன். நீ யாரு? நான் யாரு? திருவாமையில் நம்மாழ்வார் மறுபடியும் அனுபவிக்கிறார். அம்மான் ஆழிப்பிரான் அவன் அவன் எவ்விழுத்தான் யானார், எம்மா பாவியற்கும் விதிவாய்க்கென்று வாய்க்கும் கண்டீர், கைம்மா துன்பம் ஒழித்தாயின்று கைதலை பூசரிட்ட, மைமாலாய் ஒழிந்தேன் எம்பிரானம் என்மேலானே. அம்மா பெரிய மகான் சகஸ்ரசீர்ஷா புருஷா, அவன் மகான். அவன் வேதாகமேதம் மகாந்தம் புருஷம் மகாந்தம் அம்மான் ஆதிப்பிரான், அவன் ஆதி, அவனுக்கு முன்ன யாரும் கிடையாது. ஆதிப்பிரான் அவன் எவ்விடத்தும் நம்மாழ்வாருடைய சொந்த திவிதேசமான அவர் ஊர் பேரத்தில்தான் அவர் பாருங்க. அம்மா அஞ்சாம்பத்தில் அம்மா ஆதிப்பிரான் அவன் எவ்விழத்தான், இந்த ஆதிப்பிரான் அவன் முன்ன யாரும் கிடையாது. அத்தியந்தம் இல்ல காண முடியாது, அந்தமும் காண முடியாது. ஆதிப்பிரான் சொல்றோம், ஆதிப்பிரான் அவன் எவ்விடத்தான். அப்ப அவன் எங்க இருக்கான்? வைகுண்டத்துல இருக்கான். எவ்வளவு தூரம் இருக்காது, கண்ணால் கூட பார்க்க முடியாது, சாஸ்திரங்களை தான் தெரிஞ்சுக்க முடியும். அவன் எவ்விடத்தான் யானார், ஆபாசமான ஜென்மடிக்கிற நான் யாரு? அவன் யாரு? எங்க இருக்கவன் அம்மான் மகான்? நான் யாரு? எம்மாபாவி இருக்கும் பெருமாள் கிருப பண்ணுவார், சாஸ்திரங்களை சொல்லுது நம்ம சாஸ்திரத்தை. பாப்பியையும் கை கை தூக்கி விடுவானோ இல்லையோ. எம்மாபாவி இருக்கும் சர்வசெம்மான் பரித்தஞ்ச மமேகம் சரணம் உரைஞ்ச அர்ஜுன் கேட்கற, இவ்வளவு பாப மனமே இவ்வளவு தூரம் உபதேசிக்கிற கீதியில நீ ஏன் கவலைப்படுறேன்னு கடைசியில 18வது அத்தியாயம் முடிவில் எம்மா பாவி இருக்கும் விதி வாக்கின்னு நீ ஏன் கவலைப்படுற? நான் சொன்னது கேடு, பக்தி வகாதிகளாக முடியாது, ஒதுங்கிடும், தூரம் வந்துடும், அந்த சுவையை ஒன்றால் தூக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு சரணாகதி ஒன்று இருக்கே, எந்த வழியில நீ சரணாகதி பண்ணு, ஆத்மாவை சமர்ப்பி. மாம் ஏகம் சரணம் உரது, ஏ நான் ஒப்பற்றவன் அம்மான் மகானானவன், என்னோட சரணம் வந்து எனக்கு கிருபைன்னு ஒன்று உண்டு, அதான் தயவிட வேலை. நீ எவ்வளோ சர்வ பாபே விஹா மோக்ஷயிஷ்யாமி, அதான் ஆழ்வார் சொல்வார். எம்மா பாவி ஏற்கவும் விதி வாய்க்கின்று, ஜனங்கள் திருப்பி பிறந்து ஆகணும், சாஸ்திரம் சொல்லுது, ஆச்சாரியோட உபதேசம் இருக்கு, அது கேட்டியான நீ ஏன் பிறக்கணும்? பாப்பியானாலும் உங்களுக்கு நல்ல கதி வரும். எம்மா பாவியற்கவும் விதி வாய்க்கின்று, உனக்கு நல்ல கதி வந்துருச்சு. ஆச்சாரியமான உபதேசமாகிட்டு சரணாதி பண்ணிட்டேன், வந்துருச்சு உனக்கு நல்ல விதி வந்துருச்சு. வாய்க்கும் கண்டீர் மற்றவாழ் பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு அதே மாதிரி வரும். எனக்கு நல்ல கதி வந்துருச்சு, தெரியுது, பெருமாண்ட போறேன், சரணாதி பண்ணிட்டேன். தலையினால் கை மாம்பம் ஒழித்தாய், மிருகம் பக்ஷி மனுஷன் தேவன் பார்க்கானா, கஜேந்திரனை ரட்சிக்கலையா யானை, கைமா கைமா யானை, கைமா ரொம்ப ஒழித்தாய், மனுஷன் பண்ண மாட்டேன், யானை ஓடி வந்து காப்பாத்திரி என்று கைதலை பூசலிட்டு. யானை என்ன பண்ணும்? அது அது வந்து தாமரையை பறித்து நாராயணா ஓர் கூட்டு, ஆதி மூலமே கூட்டு, ஆதிப்பிரான் ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆதிப்பிரான் உடனே மூலமே ஒரு கூட்ட சப்தி ஞாபகம் வந்துடும். கைமா துன்பம் வரலாறு வந்து சாதிக்கிறார்,
सत्सहेवरभसहाक्य चक्रम तदेव शतधार महंच पाल्य गजेन्द्र याने कापात्री मुदलियाे कवपुट पल वर्ष कर इतना कले की वस्त्र अभी ओडि वर्ण ओ मणिवण आदि मूलमे कूट उड़े वेगम ओडिवेलो अगम कुछ इगमे भवश्य ओडिवे का गरुडन मेले एरी गरुडन रोम वेगम ओडल अट गने गो गेगम दाँडी कुद ओडिव गजेन्द्र का अगम अंत गान मुद काल अरसिया ओडिव तलते अक्र चक्रिया गजेन्द्र का वेगम अक्रम चक्रम तदेव शतधाम पूरा चक्रम अट्ठा इप्पन नान गजेन्द्र कापावन इोल ओडिवा उन के नान मुझे विद्यासम का साधारण समस्त जंतो मनुष्य मृग का विद्यास कतंग मनुष्य पिता याने मनुष्य विद्यासम उड़े का शरणा बनो ये शरणा उपदेश भक्ति योग उपदेश जन्म जन्म मूड जन्म ना मनुष्य पा मनुष्य राम राम इलेक्त जन मत्यावे मीन वरा पन्नवानीत मूढ़ जन मूडल मूडल वही गीत कोपम ना मनुष्य मनुष्य नान मानुषय धनुमास्त परम भाव मजान परभावते उयर् महान वैकुंठनाथन मनुष्यन निके अजान मम भूत महेश्वर मयारे पड़क्रवन सर्वेश्वरेश्वर जनवाजे मूढ़ी ऊड़ा रेत मूढ़ा मूड़ा कोपात्रे नमाम दुष्कृति पापमें मूढ़ मूढ़ शरणागति पड़े का ना मूडे मूडल एतनेवाल अवतरण विजयी अवमति अमुदी मंद चित्तेषु कारण बुद्धि नुद्धि विषतरी शिखनाथ तेरूर भगवान कापात्र विषगिरी विषवाद्रेकूडेशन पेमेंटनाथन कड़कन पारवाले इलापा शरणागति तोन्नी कारण भजति शरण भाजान भावो जन्म भेदान वोतार शरणागति पड़वा तिरवड़ी अड़वा कापात्र बड़ी वाला सुख अनुभव दंडिक सब पे दंडिका दंडित का दंडन लीले अच्छा जन्म कड़ी विजय मुड़च उड़े विजय जय विजय पर सीक्रम कड़ी दंडिकले शिशुपाल वैलिया कणा पा विषम भगवान द्वार पार्टी शिशुपाल जन्म कुदेव कयोको नूर विश वाकोना विषम इड़ा मूले कटवे वैसे अदश नूरा विश वे चक्रे तुंड
ஜோதி வைகுண்டத்துக்கு போயிட்டு வைகுண்ட லோகம் பிராகிருதிக வைகுண்ட லோகம் பரவத லோகம் இல்லை இதுக்கு வைகுண்டம் பேர் ஜெயவிதியாக போய் சேர்ந்த அளவில் சீரியலுடுதல் ஜென்ம கர்மஜமே திவ்யம் அதனாலே ஒவ்வொரு அவதாரம் எழுதுறேன் மதிக்கிறது இல்லை இந்த அவதாரத்தை தெரிஞ்சாலே மோட்சம் போகணும் போயிடலாம் அடுத்தது பக்தியோ பக்தியோ பிரபத்தியிலோ கொண்டு பரம்பரையா அப்படி என்றூட்டா போயிடும் ஆனா அது முக்கியமா அவதார ரகசியம் கீதையில சொன்னத தேசியம் ஒரு காரிகையினால சுருக்கமாக அவதரிக்க அவதாரி எழுதுறார் அந்த காரிகை அஞ்சு அது ஆறு விதமா சொல்றார் அவதார ரகசியத்தை தெரிஞ்சா அவங்க ஜென்மம் கிடையாது என்ன தெரிஞ்சுக்கணும் அவதார சத்தியத்துவம் அவன் ஒவ்வொரு அவதாரங்களே அதெல்லாம் உண்மை ராமாவது வேஷம் போடுறானா மாயாஜாலமா அப்படிலாம் கிடையாது அது உண்மையா அவதாரங்கள் உண்மையும் தெரிஞ்சுக்கணும் முதலாவது ரகசியம் அவதார ரகசியம் அதுவாவதா அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் வைகுண்ட நாதனுக்கு என்ன சாட்பூர்ணி பரிபூர்ணங்கள் கல்யாணங்கள் அதெல்லாம் விடாது எந்த அவதாரம் எடுத்தாலும் விடாது இப்போ மனுஷன் வந்து தானே கொஞ்சம் குறையுமா ராமாவது வந்து குறையுமா மீனாவது அவதாரங்கள்லாம் வந்து எல்லாம் குறையுமா கிடையாது அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் அவன் சுவாவங்கள் குறையாது கல்யாணங்கள் குறையாது வீரிய தேஜெல்லாம் குறையாதுன்னு ரெண்டாவது ரகசியம் அதுகஸ்வஸ்வபாவதா மூணாவது சுத்த தத்துவம் அயஞ்ச குணங்கள் மூணு சாத்திகம் ராஜசம் தாமசம் இதெல்லாம் இந்த லோகத்துல உண்டு சாத்திகமா இருக்க குணம் கொஞ்சம் வீரம் கோபமா இருக்கலாம் ராஜசம் தூங்குறது சோம்பல் இதெல்லாம் தாமசம் இதெல்லாம் மூணு கலந்துதான் இருக்கும் வைகுண்டத்தை சுத்த தத்துவம் இந்த இந்த கலக்க முக்குணங்கள தத்துவம் இல்லை சத்துவம் மட்டுமே இருக்கக்கூடிய திரவிய சுத்த சத்துவம் ரகசியத்தை தெரிஞ்சிடணும் மூணாவது ரகசியம் என்ன பகவானுடைய திருமேனியோ அவனுடைய இடங்களோ சுத்த சத்துவமயமாக இருக்கிறது நாலாவது காரணம் சுவேச்சா மாத்த நிதானத்தால் அவனுடைய அவதாரங்கள்லாம் சங்கல்பம் சில பேர் ராஜாவா பிறக்கிறான் சக்கரத்தா பிறக்கிறான் புண்ணியத்தான பிறக்கிறான் பெருமாள் ஏதோ புண்ணியம் ஜபஸ் பண்ணி இங்க அவதாரம் பண்றானா கிடையாது அவன் நினைச்சா அவதாரம் பண்றான் சுவேச்சா மாஸ்திரம் இது ஒரு அவதார ரகசியம் நாலாவது அஞ்சாவது தர்ம ஜானம் சமுதாயம் ரொம்ப தர்ம அதர்மங்கள் வந்துருக்குதான் தர்மம் அழிஞ்சு போயிட்டுதான் அப்ப அவதாரம் எடுக்கலாம் இது ஒரு ரகசியம் சாது சம்ரட்சணம் அர்த்ததோ எதுக்கு வரும் நிறைய பக்தர்கள்லாம் லோகத்தில் இருக்கா அவருக்கு துஷ்டாளால் ஆபத்து வர்றது போது அவதாரம் எடுக்கலாம் இப்படி ஆறு விதமான ரகசியங்களை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஏன் அவதாரம் எடுக்கிறான் ஆறு விதமா பார்த்தோம் இது ஜென்ம ரகசியம் யோவேத்தி நாசிய புடர்பவா திருப்பி பிறக்க மாட்டான் இது அவதார ரகசியத்தை செய்யணும்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னா அதான் அனுபவித்த மகோகம் மாயாமி காரஹாரத்தை அது கத்தது அவதரண விசேஷி முப்பத்தஞ்சு எப்படி அனுபவிச்சோம் அவதரண விசேஷி அவமதியம் அவமானம் பண்ற பாருங்க அதனால உன்னுடைய காலத்தால அவரை காப்பாற்றி நான் அவதாரம் எடுக்கிறேன் பகவான் அவதாரம் எடுக்கிறது தயாதேவனுடைய தூண்டுதல் அதனால ஜனங்க தான் காப்பாற்றப்படுறாரு அப்படியா அடுத்தது ஏன்னா அவதாரம் தெரிஞ்சுட்டோம் முப்பத்தாறாவது ஸ்லோகம் அடுத்தது முப்பத்தாறு பரீதமனுகம்பே பாவயந்தியாம் திரமனுபதிகார்த்தம் சீனிவாசோ ததான லலித ருசிசு லக்ஷ்மி பூமி நீளா மூலம் பிறகு பகுமானம் தொட்டு சந்த புத்தோ பெருமாள் தேவிகள்லாம் திருவியா இருக்கணும் தோன்றார் நகைச்சம் நாபராதி சீதை சொன்னார் அவதாரமான லட்சுமி அவதாரமான சீதை தைய பத்னியா கொண்டாரா தேசிகன் கிரீஷி பூமி நீளாக்கள்லாம் பெருமாளுக்கு பகவானை காப்பாற்றி காப்பாற்ற சொல்லிதே இருக்காள் தயவு ரொம்ப சொல்றா தயானம் இவ்வாறு காலத்துல அதிகமா போயிட்டா காப்பாற்றி ஆகணும் பூமாதேவி கண்ண மலைச்சா அனுபவிச்சோம் நகைச்சி நாபராதி சொல்லி ஸ்ரீதேவி அனுபவிச்சார் ஆண்டாள் அனுபவிக்கிறா தேவிகள்லாம் என்ன பண்ணுவா நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் எல்லாம் காப்பாற்ற காப்பாற்ற சொல்லுவா அதனாலே காப்பாத்து தண்டனை கொடுன்னு சொல்ல மாட்டான் தெரியாத வாழ்க்கை
மித்த மதுவேகம் கற்றும் ராவண வந்து தொந்தர் பண்ணிச்சே கூட அசோகர் சீதையை ஹிம்ச பண்ணாதே பாபம் பண்ணாதே ராமனை பத்தி தெரியாது உனக்கு உன துவம்சம் பண்ணிடுவான் அவனோட ஸ்நேகம் பண்ணிக்குவார் அப்ப கூட உபதேசம் பண்றாங்க ராவண விரோதியான ராவணன் கூட மித்திரம் அவவேகம் கற்றும் ராமஸ்தானம் பரீட்சதா நீ ராமனை வேண்டு ராவண இடத்துக்கே போய் கூட செல்லு அதனால நல்ல கறி கிடைக்கும் உனக்கு சேனமை தெரி பௌதத்தை அவனோட நீ ஸ்நேகம் பண்ணினேனா எரி ஜீவிது மிச்சதி நீ உயிரோட வாழணும்னா எச்சரிக்கிறா சீதை ராமனோட ஸ்நேகம் பண்ணிக்கோ ஏன்னு கேட்ட சர்வபூத சௌகிருதி பகவானுடைய குணத்துல இது ஒண்ணு பாஷ்யார் அனுபவிக்கிற மாதிரி எல்லா உயிரத்தையும் அன்பு வைக்கிறவன் பகவான் பெருமாள் சுவாபம் அது அவன் எப்போ இப்படி அவன்கிட்ட நீ சரணாகதி பண்ணு என்ன அவன்கிட்ட சேரு அங்கேயே சொல்ற நான் நினைச்சா உன்னை பஸ்வம் வாங்கிடுவேன் ராமனுடைய அனுமதி இல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான் பெருமாள் சுவாபத்து அவன் சேவிச்சாலே உனக்கு நல்ல கறி கிடைக்கும் ராமாவதாரத்துல வால்மீகி சொல்றார் புங்சாம் திட்டு சித்தாபஹாரிணம் ராமனை பார்த்த உடனே ஆண்கள்லாம் பெண்ணா வாழ்வாளாம் அவ்வளவு அழகா ராமன் புங்சாம் திஷ்டி சித்தாபஹாரிணாம் அவன் என்ன பண்றான் சீதையை விட்டு துளிக்கிறார் ராமன் அவதரிக்க போயிட்டானே ஒரு குரங்கண்ட போய் சரணாகி பண்ணு தேடி கொள்ளலாம் போற அவனுக்காக ஒரு அவனோட தமையனை கொண்டா இப்படிலாம் பண்ணி சீதைக்காக ராம என்ன சொல்ற சீதையை பூச்சி பண்ணி உடனே நஜீவேயம் க்ஷணமபி பிராட்டி விட்டு பிரியாதவன் தான் பெருமாள் சீதையை விட்டுதான் க்ஷணம் கூட இருக்க மாட்டேன் எப்படி தரிப்பேன் தாம் அசிதைய க்ஷணம் மைய அழகு கண்ணழகு உள்ளவளவன் நாங்கள்லாம் அதனால அவளை அழகினோம் நாங்கள்லாம் வசித்த விபதேசினா வசித்த முதலிய ஆச்சாரியர்களாலே கடாட்சிக்கப்பட்ட குழந்தை உள்ளவாள் எப்படிப்பட்ட ஒரு பிராட்டி சாஸ்திரங்கள்லாம் சொல்லு கருணாபவர் உபிணியும் கருணையே ஒரு ரூபம் எடுத்தா கருணை ஒரு ரூபம் எடுக்குதுன்னு வச்சுக்கோ அது பிராட்டி ராமனை பத்தி என்ன சொன்னார் தர்மோ விக்கிரகவான் ஒரு தர்மங்கள்லாம் இருந்து ஒரு ஒரு புருஷாகரமா வந்து அதான் ராமன் தர்ம மயம்னு அர்த்தம் தர்மோ விக்கிரவான் அதர்ம விரதம் ராமன் கருணாபிவரூபிணியும் பிராட்டி பரஹிதத்தையே மற்றவாளுக்கு பரஹிதத்தையே நினைக்கிறவா பிராட்டி ஸ்ரீவில்ல பை வல்லபின்னு பேர் பெருமாள் ஸ்ரீவில்லபை பூவல்லபை தயாவில்லபை இவ்வாறுலாம் இருக்கிறதுக்காக அதிகமாக தயை பெருமாளுக்கு உபதேசம் பண்ணியோ எத்தனையோ லீலைகள் பண்ணியோ அவனை மயக்கியோ ஜீவங்களை காப்பாற்றுறா பிரதயலி பகுமானம் இப்படி பண்ணி ஜீவங்கள் காப்பாற்றப்படுறான் தயாதேவியினாலே அப்போ என்ன யாருடைய வேலை இது பிராட்டியுடைய வேலை பூமி பிராட்டியுடைய வேலை பெரிய பிராட்டியுடைய வேலை எல்லாம் அவளுடைய வேலை தான் தயாதேவி அதிகமாக இருக்கு அவெல்லாம் பார்த்து பிரசம்சிக்கிறாள் பிரதயலி பகுமானம் லலித வச்சு லக்ஷ்மி பூமி நீடையெல்லாம் மூணு மூணு தேவிமார்களும் லக்ஷ்மி பூமி நீடைகள் தயாதேவனுடைய ஒரு சிவாசி பண்ணி பெருமான மயக்கத்தை பார்த்துட்டு கொண்டாடுறாளாம் நம்ம வேலைக்காரர்கள் அதிகம் செய்கிறாரு தயாதேவி தயாதேவனுடைய மகாத்மியம் 36வது வாசத்தை சொல்லப்படுது 37 விஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாத பாஜாம் துரித கருஷிதாம் தூயமானோ தயேத்வம் கரண விலையக்காரே காந்தசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயதி பகுலீகம் மாதவம் சாவதானாம் திருவேங்கிறத வந்திருக்கான் பகவான் தயாதேவியோட விஷகிரி சவிதேஷு திருமலையை போய் சேவிக்கணும் போக முடியல மலையேற முடியல எங்க அடிவாரத்தில் உட்காந்துருக்கணும் திருமலை கிட்ட ஏதாவது பக்கத்து கட்டில் இருந்தால் வாசம் பண்ணாலும் போதுமே தயாதேவியுடைய திருவை கிடைச்சிடும் விஷகிரி சவிதேஷு பெருமாள் கிட்ட கூட போக வேண்டாம் பெருமாள் கஷேத்திரம் அடிவாரம் வரைக்கும் இந்த அவளை போருமே அவ்வளோ அந்த ஏழு மலை அந்த ஏழு மலையில் எங்க இருந்தாலும் அடிவாரத்தில் இருந்தாலும் அனுகிரகம் கிடைச்சிருமே தயாதேவி அனுகிரகம் புராணங்களை சொல்லலையா நீங்களும் கேள்விப்பட்டு கொண்டது வெங்கடாத்ரி சமஸ்தானம் வெங்கடாத்ரி திருவேங்கட மலை அதுக்கான உயர்ந்த ஸ்தானம் உண்டா வேங்கடமாமலை ஒன்றுமே தொழண்டார் வினைகள் அருமை அது ஒன்று போருமே மலையே போருமேன்னு கிரிம் ஆரம்பத்தே மலை தான் சிவாய் பண்ண தேசிகன் வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகிஞ்சன பிரம்மாண்டத்தில்
எங்கேயுமே வெங்கடாத்திரி மாதிரி சமமாக கிடையாது. விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு சொன்னார்கள். அப்படிப்பட்ட வெங்கடேத சமோ தேவகம், வெங்கடமலை மாதிரி ஒரு திருமலை பிரம்மாண்டத்தே கிடையாது, வெங்கடேசன் மாதிரி ஒரு பகவான் பெருமாள் எங்கேயும் கிடையாது. வெங்கடேச சமோ தேவகம், இது வரைக்கும் இந்த மாதிரி பெருமாள் எங்கேயும் இருந்ததில்லை. நபூதாக இனிமேல் இருக்க போவதில்லை, கொண்டாடுறது பிரம்மா வெங்கடேச புராணம். அதனாலே அந்த பெருமாள் நினைச்சாக்கா துஷ்டேந்திரிய வசாச்சித்தம் நாம் நிற்கல் மழையில் விழுதும் கதந்த காலே சம்சித்திம் யாந்தி நாதாயினாலே. க்ஷேத்திரத்தை இருந்தாலே போறோம், மரண காலத்தில் அந்த க்ஷேத்திரத்தை இருந்தாலே வைகுண்டத்தை சேர்த்துரும், துஷ்ட இந்திரியங்கள்லாம் ஒழிஞ்சு போடும், நல்ல புத்தி வரும். க்ஷேத்திர மகாத்மம் இதெல்லாம் துஷ்டேந்திரிய வசவா, இவன் கெட்டதே பண்ணி பண்ணி வழக்கம் மரணம் வரைக்கும் கெட்ட பண்ணுவான். பிராணம் போட்டு ஒரு நிமிஷம் இருந்துச்சு கூட இவன் கெட்டது பண்ண தான் நினைப்பான். இவன் சுபாவம் துஷ்டேந்திரிய வசா சித்தம் கல்மசெயர் விருத்தம். இது என்ன ஆகுனார், நீ க்ஷேத்திரத்தில் இருந்தியா இந்த கெட்ட புத்தி எல்லாம் ஒழிஞ்சு போடுவான். எங்கேயோ ஒழிஞ்சு போடும், அந்த க்ஷேத்திரவாசத்தாலே சொன்னார்கள். தலந்த காலே சம்சுத்திம் யாந்தி நாராயணாலேயே, க்ஷேத்திரத்தில் ஒரு பெருமாள் க்ஷேத்திரம் இருந்தான்னா சாத்விக புத்தி வந்துடும். அதனால பகவான் நினைப்பான், நீ கெட்ட சக்தி இருந்தாலும் ஒவ்வொரு நினைவு தான் போய் பகவான் நினைக்காட்டோட பகவான் நினைச்சிருவாங்க. வராய பெருமாள் சொல்லலையா, வராய சர்மஸ்லோகம் ரெண்டு சர்மஸ்லோகம் தான், அது ஒரு ரகசியமே பண்ணார். ரகசிய சிகாமணி வராய பெருமாள் சதஸ்தம்பியமான பூமி தேவி சொல்றார், பாபெல்லாம் பண்ணானே உங்களுடைய பக்தன் உங்களுடைய பிரபன்னன் பகவான் சொல்றார். அவன் நினைக்க மாட்டான், அந்திம சுத்தி போடுன்னு சாஸ்திரங்களை சொல்லிருக்கியே. வளரும் போது பெருமாள் ஞாபகம் தான் மோட்சம் போக முடியும். இடப்பருக்கு மானை நினைச்சார், மானையே வளர்த்தார், பாசல் ஜாஸ்தியாச்சு, நல்ல மகாயோகி. இந்த மானை மானம் எங்கே போச்சு எங்கே போச்சு இந்த காரணமே நினைச்சுட்டே பிராணம் போட்டு மானா பிறந்தார். எது நினைக்கிறாரோ அப்படி பிறப்பான சாஸ்திரம் பிரபந்தனுக்கு கிடையாது. அவர் பக்தி யோகம் பண்றவர், இன்னும் ஜென்மத்தை பிராணனா பிறந்து பழையபடியே யோகங்கள்லாம் பண்ணி மறுபடியும் மோட்சம் போனார் சொல்ற மாதிரி. அதனால பிரபந்தனுக்கு அந்த மரண சமயத்துல பகவான் நினைக்கிறார், இவன் நினைக்கணும் அவசியம் இல்லைன்ற. நிரந்தரம் நீ நினைப்பது ஆக நான் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று ஆழ்வார். வராகப்பெருமாள் மரணத்துல இருக்கான், மரண பிரியமான கொஞ்சம் நாளில போக போறான், மரண தருவார். சரஸ்தம் பிரியமானம் எப்படி இருக்கான், கை காலில் செயல் எழுந்து போச்சு, அஷ்டபாதான சந்திபம். வராகப்பெருமாள் அவன் எங்க என்ன நினைக்க போறான், அகம் தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தார ஒரு பக்கம் சொன்னாலும் பெரியார்வன் என்னங்க நினைக்க போறான். சதத்தம் பிரியமானந்தம் காஷ்ட பாஷாள சன்னிவன், பூமியிலேயே நான் என் பக்தனை பிரபன்னனை என்னை சரணனை நினைக்கிறேன். அகம் ஸ்வராமத் பக்தம் நயாமி பரமாங்கன்னு சொல்றேன், நல்ல கதிக்கு ஆயுஷம் போயிடுறேன், நான் ஆயுஷம் போயிடுறேன் சொல்றேன். இப்படி பெருமாளுடைய தயவு சேர்க்கையினாலே வாசபாஜாம் கஷேத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த கஷேத்திரத்துடைய அறிவார்த்தம் எங்கேயோ பெருமாள் திருமலையில் எங்கேயும் ஏதேனும் ஆவேன் ஒன்பது பழக்கங்களாலே அந்த வியாசம் எழுந்தோசம் போயிருக்கான. ஒருத்தன் பிச்சைக்கு போகிறான், வியாபாரம் பண்ண போகிறான், பெருமாள் சரிக்கும் போகிறதில்லை, ஒருத்தர் வேட்டையாட போகிறான், இப்படிலாம் இருக்கான் இல்லையோ. அவன் நம்மளோட க்ஷேத்திர மகாத்மத்தாலே அகஸ்தானம் வைகுண்டத்தை போயிடுவான் இல்லையோ. அந்த க்ஷேத்திரத்தை விட அந்த புத்தி கெட்ட புத்தியெல்லாம் ஓடி போகும். அதனால போக்குறது யாரு, துக்கத்தெல்லாம் தயை நீதான். அதனால இந்திரியங்கள்லாம் போய் செயல் எழுந்து போடும். வராக சமஸ்தாவத்தை நினைக்கிறான், கரண விஜயகாலே காந்தி சேகர் ஸ்மிருதினாம். அந்த சமயத்துல நல்ல புத்தி வேலை செய்யுமா, கண் ஒரு பக்கம் காது ஒரு பக்கம் வாய் ஒரு பக்கம் நாக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுமே. அதனால அப்போ பெருமாளை ஞாபகப்படுத்தியா, இவன் பாபத்தை நினைக்காதே பெருமாளை தயை சொல்றான். மலையசி பகுலீலம் மாதவம் பராசரமே அகம் சுவராயம் என்பது சொன்னோம், அது அஞ்சுவோ அப்படி சொல்றாரு. பல லீலை ஞாபகப்படுத்தால் மாதவம் சாவதாவன் அண்ணன் ஞாபகப்படுத்தாலும் இந்த ஸ்லோகத்தை போயிச்சேன். அதனாலே நல்ல க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரம் தான் க்ஷேத்திரத்துக்கு இருந்தாலே போல இந்த ஸ்லோகம் ஸ்தான விசேஷத்துல சேர்த்து அனுபவிச்சாரு. பெருமாள் க்ஷேத்திரத்துல இருக்கணும், ஆறாவது அருளவதம் பொரியன் கோயில் ஸ்ரீரங்கத்தை சொன்னார் ஒரு பாசுகத்தாரு. கண்ணகடியினை காட்டும் விற்பு திருவேங்கடத்தை சொன்னார் ஒரு பாசுகத்தாரு.
உத்தம அவத்தரம் அமைத்த ஒரு கணையால் காஞ்சிபுரத்த ஒரு சொல்ற சொன்னார். இப்படி இந்த மூன்று கஷேத்திர விசேஷம் அல்லது பெருமாள் கஷேத்திரம் எது வேணாலும் விசேஷம் கஷேத்திரவாத விசேஷம் கண்ட இருக்கக்கூடாது சொல்லி இருந்தாங்க. பெரியவாழ்லாம் கிராமத்துல ஒரு கோவில் ஏற்படுத்த பண்ணி இருப்பான், கோவில் பிரதிஷ்டை பண்ணி கஷேத்திரம் இல்லையேன்னு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் பாடி பாடிருக்காங்க இல்லையோ பெண் புலவர்கள் எல்லாம். கோவில் கிராமத்தை வெறும் இருக்க மாட்டோம், ஆத்தாரம் அகாரம் பிரதிஷ்டை பண்ணி ரெண்டு பக்கமும் ஒரு தெரு ஏற்பட்டு நடுவுர் மேற்கு பக்கத்துல கிழக்கு பார்த்தாலும் பெருமாளை ஏதா பண்ணுவாள். அதனால எத்தனையோ பேர் பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு அப்போ இப்படி யாரும் இல்லைன்னா கோவில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாகவதாட்டம் அந்த கோவில் கேட்டக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பாகவதார் அங்கே வசிக்கிறாளோ அங்க நீ இருக்கணும் இப்படிலாம் சொல்லி கேட்ட விசேஷத்தை விசேஷமாக திருவேங்கடமலை விசேஷத்தை சொன்னார். 37 அடுத்தது 38 திசை திசை கதை வெற்றி தேசிகையின் நியமானம் திருதர வணக்கம் குணைஸ்வம் பரிக தமிழம் பார மாறோ பயந்தி தவ ஜலதிகதாம் போத பாத்திரி பவித்ரி. அந்த கதைக்கு போனோம், இந்த கதையெல்லாம் பாபமான லோகங்கள் வைகுண்டம் கேட்டவே முடியாது. திரிபாதோதை புருஷா எல்லா லோகங்களும் கால் பங்கு தான் சிருஷ்டிச்ச சர்வல லோகங்களும் பாதோஸ்வாபூதானி திரிபாதோதவ் அப்படி முக்கால் பாகம் மேல எங்கயோ அங்க போகணும்னா எப்படி அம்மான் அழிப்பிறான் போற பாசம் அனுபவிச்ச மாதிரி எங்கயோ இருக்கான் நெருங்க முடியுமா? சரக சனந்தாதவி அச்சிந்தியமான உயர்ந்த சாக அது இது கூட நினைக்க விட முடியாது. இந்த வைகுண்ட லோகம்தான் போறோம், கீழே கீழே ஒரு வைகுண்ட லோகம் தேவையா சொன்னமே அந்த பரபோதனை வைகுண்ட அவங்க நினைக்க முடியாது. ஒரு பக்தி யோகம் போய் பண்றோம், இந்த பிரபத்தி பண்றோம். அப்படியே உபரிஷத் சொல்லுது சோ அர்த்தன பாரம் பெரிய வழி அது, அது வெறிஜாலை வரைக்கும் வேசத்தை அனுபவிச்ச போல அதையும் தாண்டி பாரம் அர்த்தனத்துக்கு என்ன இடம் அது சத்விஷ்ணோ பரமம் பதம். ஆனால் சம்சாரமாக தாண்டனம் தாபத்திரயங்கள்லாம் இருக்கு, இங்கதான் திருப்பியும் ஜனனம் மரணம் இந்த மூணு தாபங்கள் மனுஷால கொளுத்தும். தாபத்ரயா துறை அமுதத்வாய செய்யாசியா சொன்னார் பெருமாளை பத்தி முதல் தெரிஞ்சுக்கணும். அசாபம் பிரம்ம ஜிக்யாசான முதல் சூத்திரம் ஸ்ரீபாஷுக்கு ஆரம்பம், முதல்ல பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கப்பா. பெருமாள் யார் தெரியும், மோட்சம் போட்டு நாலு பதம் நாலு அத்தியாயத்துல முதல் சூத்திரம் இதான் கடையை சூத்திரம் அனாவர்த்தி சப்தா தனாவர்த்தி சப்தம். இவ்வளவு தடவை உபதேசம் பண்ண உடனே அப்படி பண்ணி ஆனா திரும்பி நீ வரமாட்டேன்னு கடைசி சூத்திரம். தாபத்ரயாதுரை அமிர்தத்வாய அமிர்தம்னா மோட்சத்துக்கு பேரு சயே வரிஜாசியா பெருமாள் சர்வகாரணம் ஜெகத்காரண உபாசனம் பண்ணி இந்த பிரம்மா இந்திரம் வருணம் இதெல்லாம் யாகம் பண்ணி உபாசனம் பண்ணி என்ன பிரயோஜனம் தெரிவிங்கதான் வரணும். அமிர்தத்வாய திரும்பி வராத இடம் போகணும்னா சயே வரிஜாசியா அதா சோபிரமரிஜாசா தாபத்ரய ஆதுரை கஷ்டப்படுறான் தாபத்ரயங்களாலே. மனுஷனுக்கு நிச்சயமாக மூணு தாபம் இருக்கும், ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகமான படுத்தம் தலைவலி ஜுரம் உடம்பு உடம்புடைய பாதை இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. ஆத்மாவுக்கு துக்கங்கள்லாம் கிடையாது, தத்துவம் வேற. இந்த ஆத்மான இங்க சரீரம், ஆத்மா சரீரத்துக்குள்ளதான் ஆத்மாவுக்கு ஆத்மா சரீரம் உழந்து போடும். இந்த சரீர ஆத்மா குடி கொண்டிருக்க சரீரத்துக்கு வர தோஷங்கள் வலிகள் நோய்கள் இதெல்லாம் வர தாபம் ஆத்தியாத்மிகம். இதுதான் எவன் மொத்தம் உபாசனம் பண்ணுவான் பக்தி வருவான் உடம்பு எப்ப பார்த்தாலும் நோவு உடம்பு கைகால் தெரியல என்ன பண்ணுவான். இது ஒரு தாபம் ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம் பசுக்கள் பக்ஷிகள் மிருகங்களாக இது உபதிரவங்கள் மிருகங்கள் காட்டில் போறான் புலி சிங்கம் இருக்கு ஊர்லயும் நாய் கடிக்கிறது பூர்த்தேர் பாம்பு இதெல்லாம் இருக்க இதெல்லாம் ஆதி பௌதிகங்களால ஒரு தாபம் ரெண்டாவது. மூணாவது ஆதி தெய்வீகம் சுனாமி வருது சாம வர்றது புயல் வர்றது சீதம் உஷ்ணம் இது மனுஷனை படுத்தது நெருப்பு எரியல பார்த்தாலும் இதெல்லாம் பெருமாளால வரக்கூடிய தெய்வ சங்கல்பம் இது ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகம் தாபத்ரயம்
எப்படி போறது இதுல தப்பிக்கணும்னா பகவான பத்தி தெரிஞ்சுக்கணும். காவத்திரையத்தால மேலடம் ஆறு அலைகள் சமுதிரத்துல போனா பெரிய பெரிய அலைகளே மேல முடியாது. இந்த சம்சாரம் ஜன மனசுல ஒரு ஆறு அலை இருக்குன்னு ஷடூர்மிகி ஊர்மின்னா அலை ஆறு அலை என்ன அஜனாயா திரிபாசா சோக மோக ஜரா மிருத்யு சாப்பிடுறது ரொம்ப சாப்பிட்டே இருக்கும் சாப்பிட்டேன்னா அது ஒரு அது ஒரு அலை மீட முடியாத அலை சாப்பிடறதுக்கு புத்தி வழங்க ரொம்ப சாப்பிட்டேன் புத்தி இருக்குமா கண்டதை சாப்பிட தோணும் மாம்சங்கள்லாம் சாப்பிட தோணும் துஷ்டமான ஆகாரத்தை சாப்பிட தோணும் அப்ப சாப்பிட்றதுலயே ருச்சி இருக்க ஒரு அலை பிபாசா ரொம்ப குடிச்சுட்டே இருக்கு தாகத்துக்காக குடிக்கிறது நாக்கத்துக்காக குடிக்கிறது ருச்சிக்காக குடிக்கிறது மத்தியபானம் பண்றது இதெல்லாம் பிபாசான்றதுல இரண்டாவது அலை சோகம் துக்கம் வருது இவனுக்கு பத்தினி வியோகம் புத்திர வியோகம் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அதனால கஷ்டப்படலாம். இப்ப பார்த்தாலும் கவலை எங்க பகவான் நினைப்பான் மூணாவது அலை சோகம் அப்புறம் மோகம் கண்டதுக்காக பிரமிக்கிறது பெருமாத்தம் தெரியாது சிப்பி பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறான் மோகம் வெள்ளி வெள்ளியாவது பலபலாக இருக்கிறதுனால இப்படி தவறாக தவறாக தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இருக்க இந்த லோகம் தான் பெரிய அனுபவம் போகம் நினைச்சுக்கிறான் தேவலோகம் போகம் நினைச்சுக்கிறான் இதான் உயர்ந்த சாமி நினைக்கிறானே இந்த மாதிரி தப்பான இடத்த சரியா இடத்தை தப்பா புரிஞ்சுக்கிறது புரி புரியா இப்படி புரிஞ்சுக்கிறது மோகம் இப்படிலாம் இந்த கூட இது நாலாவது அலை அவர் இப்படியே செஞ்சு இப்படியே இருக்க முடியாது உடம்பு கேட்டம் வந்துடுறது சிறை அது ஒரு அலை அப்ப என்ன பாத்துக்கலாம் வயசானா பாத்துக்கலாம் தள்ளி போடணும் கேட்டம் வந்தா என்ன பண்ண முடியாது ஓர் என்ன பண்ண முடியாது ஜெரை உடம்பு தடவு உடம்பு பண்ண முடியாது அப்புறம் ஜெரை கேட்டம் அப்புறம் மரணம் வந்துடுது தடுக்க முடியுமானா எத்தனை இருக்க முடியும் மோட்சம் புண்ணியம் பண்ணா சொர்க்கலோகம் பாவம் பண்ணா நரகலோகம் அப்ப மரணத்தை தவிர்க்க முடியாது மரண நிச்சயம் இன்னைக்கு இல்ல நூறு வயசு ஆனா இப்போதான் அப்து சதாம் தேவா புண்ணியம் பண்ணவன் சொர்க்கலோகம் நரகம் போறான் சகாய பண்ணவன் மோட்சம் போறான் எப்படிதான் மோகத்துக்கு கொண்டு போடுவேன் அவ்வளவு மோகம் வைகுண்ட வாசே நமே எனக்கு ஆயுத முடிக்கலையா நான் மோட்சமே வரமாட்டேன்ட்ட தேசிகன் பெருமாள் தேவப்பிராமன் அவ்வளவு மோகம் இங்கேயே நான் காஞ்சிபுரத்தையே சேவிச்சதே இருப்பேன் மரணம்ன்ற தேசம் வருவேன் மோட்சத்தை காட்சி போடுவேன் எனக்கு அது ஒரு பிடிக்கலைதான் வைகுண்ட வாசே நமே விதாஷா இந்திய லோகமாலும் அப்பதவி பெரிடும் வேண்டி நிரங்கமானே தொடர்புடைய ஆழ்வார் இந்த லோகம்னா இந்திரன் பெருமாளுக்கும் பேரு இந்த சொர்க்கலோக இந்திரன் இல்லை இதம் இது பரமேஸ்வரியேன ரூட் தாத்து இதம் இதம் தம் இந்திரன் வரும் இந்திரன்னா பெருமாள் இந்திய லோகமாலும் மோட்சத்துக்கு வரல தேசிகன் மாதிரி ஆழ்வார் அகசனா அதை ஒட்டி தேசிகன் அதனாலே ஆறு அலைகளிலே மூழ்கி மீண்டு போகணும் சாமி சுவாமித்துவம் ஔஜித்யம் ஞாசாத்தியாக கடல் கடல் தேர வழி இருக்கு சொல்லிருக்கா காப்பாத்துறதுக்கு சுவாமித்துவம் பெருமாள் காப்பாத்துறான் அவனுக்கு அவன் தடுக்க முடியுமா அவன் சுவாமி சர்வ சுதந்திரன் தொயிரக்ஷதி ரக்ஷதி கிவன்யி நீ காப்பாத்த ஆரம்பிச்சா யார் தடுக்க முடியும் இதுக்கு சொல்ற தடுக்க முடியுமா இந்த பாபி பண்ணி ஆட்சி முறைய பெருமானை கூடாதே ஆனா வாதம் பண்ண முடியுமா தயாதீவே வாதம் பண்றாரு அதனாலே சரி நீ ஆட்சி போவான அஞ்சுட்டா யாரு வந்து சிபாரிசு பண்ண முடியும் அரக்ஷதி ரக்ஷகை கிவன்மிகி உன்னை தொலைக்குதான் தொலைவே நீ சக முடியாது பேட முடியுமா யாரும் பண்ண முடியாது அதனாலே சககாரிகள் பிரதான ஹேது பெருமாளுக்கு பிரதான ஹேது என்ன அவர் சுதந்திரன் அதனால கட்டுப்படுத்த முடியாது சுவாசி விசிஷ்டா கருணா அவனை நீ கட்டுப்படுத்தியே கருணின்னு அதை எடுத்துக்கிறேன் நீ அவன் ஞாபகம் படுத்த அப்படி பண்ணி அக்கறைக்கு சேகரிச்சுலசேகர சொல்ற இப்படி ஆறு அறைகள் இருக்க எப்படி கரை சேர்றது மூழ்கடி அடிக்கணும் அந்த கரை சமுதிரம் தாண்டி அந்த கரை எங்க இருக்கு போறது எப்ப போறது
பவஜனதி கதானாம் சொந்த வாசாகதானாம் குலசேகப்பெருமான் முகுந்த மாலையில பவஜனதி ஜனனமான சம்சாரத்துல போயிட்டு இருக்கான். அறையில இப்படி போறான் தாரு, இப்படி தள்ளுறது, இப்படி போனா இப்படி தள்ளுறது, அப்படி போனா காத்து தள்ளுறது, எங்க வர்றது, எந்த கடை, இங்க இருந்து கடைமனை கடைக்கும் போக முடியாது, அடுத்த கடைக்கு போக முடியாது, எவ்வளவு அவசரம். பவஜனதி கதானாம் துவந்தம், அந்த சம்சாரம், சீதம் உஷ்டம், ஆனந்தம் துக்கம், இந்த வெட்டலேட்டியா கலந்து வரதோலியம், இந்த கருப்பு, இந்த ரெட்டையின் ஒரு மகா ஒரு துக்கம் இருக்க, துவந்தம் இதை மாட்டினா, இதை மாட்டினா சொன்னார். இப்படி போதான் பார்த்தா துவந்த வாத்தாக தான் பெரும் புயல் வீச்சல், இவன் சமுதிரத்தை பாட்டு படிக்கிறான், அந்நிய அந்நிய அழப்பாயிறான், துவந்த வாத்தாக தானாம். அதனாலே அந்த எந்த மாதிரி சமுதாரத்தை உயர்றான்னு பெருமாள் நினைக்கிறது இல்ல. சுத தெரிந்து களத்துல என் பிள்ளையை காப்பாத்திரம், என் பொண்ணை காப்பாத்திரம், கடைசேத்திரம், என் மனைவியை காப்பாத்திரம், எல்லாம் காப்பாத்திரம் சொல்லி ஒரு பெரிய சுமையை தர வைக்கிறான். அந்த சுமையை தர வைக்கிற போது பெருமாள் நினைக்க போறான், தாயே தந்தை என்றும் தாரமே கிரை மக்கள் என்றும் இதுதான் ஆழ்வார், திருமணி ஆழ்வார். நோயே பட்டொழிந்தேன் சுத தெரிந்து களத்தான் சொல்றார் பாலாதிதா, நல்ல பெரிய பளுவு தொகுக்கிட்டு பெருமாளை நினைக்க போறான், நிறைய பளுவு தொகுக்கிட்டு போடுவேன், எப்படா பளுவு ஏகப்பட நினைப்பாங்க, தவிர அங்க போய் பெருமாளனை பக்தி நினைத்தங்கள்ல நல்ல குணமா இருக்கா சொல்றாங்க, யாரை கேட்டா எரிஞ்சுதான் விழுவான், அப்படி இருக்கான் இவன். விஷம விஷய தோயே அது வரும், அதுவா சரியா இருக்கா, அந்த சமுந்திரம் பலவித மிருகங்கள் திமிங்கிலங்கள் முதலிகள் பெரிய பெரிய துஷ்ட மிருகங்கள்லாம் நீர் வாழ் மிருகங்கள்லாம் இருக்கு, அதை கடிக்குது, அது விஷமமா இருக்கு, பெருமையா இருக்கும், பெருமை கழிச்சு போகும், கழிச்சா விஷம் ஏறது, அது விஷம விஷயத்தை அப்படிப்பட்ட மஜ்ஜதான் இப்படிதான் பண்ணி காத்து அடிக்கிறது, இப்படி போறது, விஷம் கிடைக்கிறது, பூச்சி கிடைக்கிறது, அவை பாருங்க அந்த ஆறு அலைகள் மூழ்கிறான், கடைசியில் என்ன பண்றது, மூச்சு உன்னால முடியல, மூழ்கிறது, மூழ்கிட்டே போறான், மஜ்ஜதானா ஏதாவது கட்டதாக்கிட்ட வந்தா பிடிச்சி கட்சி நிக்கலாம் போறான், ஒன்றும் கிடையாது, அப்புறமா ஏதாவது படகு வருதா, கட்டமணம் வருதா, ஒரு ஏதாவது வருதா, பிடிச்சி கரையேற்ற ஒன்றும் இல்லை, அந்த திசையில் இருக்காங்க. அப்ளவானாம் பவதி சரணமேக, அப்போ பகவான் அவனை காப்பாத்துறான், எப்படி வந்து அப்போ ஒரு படகு வந்துட்டு வச்சுக்கோ, அது ஏறி கரையேறப்படுவான், எப்படியாவது இந்த சம்சார சாகரம் சமுத்திரத்திலிருந்து கரையேற படகு யாரு, கரையேற்ற படகு பகவான் தான் ஒத்தந்தான், பகவான் தான் ஒத்தந்தான். விஷ்ணு போதம் நரானாம், பகவான் தான் விஷ்ணு என்ற படகு அப்படி சொன்னார். சம்சாரம் சாகரம் கோரம் அனந்த கிளேச பாசனம்னு இந்த சோகர் சொல்ற போது திசி திசி கதிவித்திகிங்க, கண்ணு ஒப்பும் கால் ஒப்பும் இப்படி போற சமயத்தில் இருக்கானே, தேசிகையின் நியமான இப்படிதான் போகக்கூடாது அப்படின்னு ஞானம் யார் உபதேசிக்கிறார், ஆச்சாரியாரெல்லாம் உபதேசிக்கிறார், அவ உபதேசித்த வழி வைகுண்டம் போற வழி, சிறதர அனுகம்பேஸ்வம், அவனை பெருமாளை உறுதியான குணத்தை காமிச்சு நீ அவனை காப்பாத்து கடையேத்து அப்படின்னு சொல்றார். பரிகித விஷசீலம் பார மாறோ உபயந்தி, திருமலையில் இருக்கிய விண்ணவரும் மன்னரும் விரும்பும் வெறுப்பு ஜீவனை காப்பாற்ற வேண்டாமா, திருவடி கை காமிக்க எப்படி என் காலில் விழு, பார மாறோபயந்தி, ஒரு ஒரு திருக்கையில திருவடியை காமிக்கலாம், என்ன சரணங்களை பண்றா, சீனிவாசன் தான் சேவை சாதிக்கிறான், ஒரு கையில இப்படி இடுப்புல வச்சுக்கிறானே அதுக்கு என்ன அர்த்தம்னார், சமுதிரத்தை உபமானம் சொன்னாரு, என்ன சரணாதி பண்ணி ஆனா அந்த சம்சார சாகரம் பயமான சமுதிரத்தை காமிச்சாரு, அது இடுப்புல தான் உன்னை அமுத்தாது அப்படின்னு இன்னொரு கை பரிகத பார மாறோ பயந்தி பரிகத வருஷ செய்யலும் அப்படிதான் அது காமிக்கத்தான் திருமலை எழுந்திருக்காய், பவஜனதி கதானாம் சம்சாரத்தை மூழ்கிற இந்த ஜீவனை தயாதேவி சொல்றா, தயாதேவி இங்க படகா இருக்கா, அது முடிக்கிற சொல் போத பாத்ரி பவித்ரி, இப்படி படகா இருக்கா சொல்லி பலவித சாஸ்திரம் சொல்றத இங்க தயை காமிச்சா, அதனால கரையை கடத்தி விடுறாள். 38-39 ஸ்லோகம் பரிமித பலசங்காது பிராணினக்கம் பஜா நியம விஷம மத்தியே நித்திய முக்தானுசக்தம் பிரதம அனுகம்பே பிராப்தவத்யா பவத்யா
விழகரி ஹரிதீலம் வெஞ்சிதம் நிர்விசந்தி. சொர்க்கத்தெல்லாம் ஆசைப்பட்டு பூர்வகாண்டத்திலேயே யாகங்கள்லாம் பலத்தை தெரிஞ்சுக்கலாம். வாஜபேயம் சித்திர யாகத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அஸ்வமேதம் எது பண்ணுறான், வேதம் வேதார்த்தம் வேதம் தெரிஞ்சுட்டு யாகம் பண்ணுறான். யாகம் பண்ணால் சொர்க்கலோகம் போகலாம், இந்திரனோட இருக்கலாம், அப்சரசீலம் அவரமரத்தை பார்க்கலாம், அமிர்தம் சாப்பிடலாம். இப்படி அல்ப பதம் அவங்க பெரிய பதம் தெரியுது. அப்பா மசோம மகத்தோ அபூமா, சோமத்தை நம்ம சாப்பிட போகிறோம், யாகம் பண்ணிட்டோம், இந்த நூல் இருக்க போகிறோம், அமிர்தபானம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி வேதமே சொல்லிட்டு அபாம சோமம் அமிர்தா ஆகும் அப்படின்னு இந்த அமிர்தம் நினச்சிட்டான். மோட்சம் அமிர்தத்தை நினைக்கிறதில்லை. இதே சாஸ்திரம் நினச்சிட்டு போகிறான், யாகங்கள் பண்ணுறான், சொர்க்கலோகம் போகிறான், திருப்பி தானே வரணும், தெரிகிறது இல்லை. இன்னொரு வேலை சொல்லுது, அக்ஷயம் ஹவை சாதுரம் மாஸ்ய யோஜினா சுகிருதம் பவதி. அக்ஷயம் ஹவை சாதுர்மாசி யாகம் பண்ணியான உனக்கு அழிவே கிடையாது. அழிவு கிடையாதா? பெருமாள் வைகுண்டம் போனதான் அழிவு கிடையாது. மற்றெல்லாம் அழிவு கிடையாதுன்னு அர்த்தம், சீக்கிரம் கிடையாது மனுஷன் மாதிரி அர்த்தமே தவிர அது வாசுவான அக்ஷயம் கிடையாது. சாதுர்மாசி சுகிருதம் பவதி சொல்லித்தே அதே நினச்சிக்கிறான். அதனால சத்தியம் ஞானம் தெரிஞ்சு மோட்சம் போட்டு பார்க்கணும் தவிர அது தெய்வம் தெய்வம் சொல்றா கிருதகத்தியா இருக்கார். எப்படி சரணாய் பண்ண விபீஷண பகவான் காப்பாற்ற ராமபிரான் அபிஷிச்சிதலங்காயாம் ராட்சதயம் விபீஷாம் கிருதகத்தியதா ராம விஜா பிரமோதா. ராமன் எப்ப சந்தோஷப்பட்டார், வால்மீகி ஒரு ரகசியத்தை சொல்றார், எப்ப சந்தோஷப்பட்டார், பிறந்த போதா, பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு நிச்சயம் வந்த போதா, சீதையை கல்யாணம் பண்ண போதா, இப்படி எப்ப சந்தோஷப்பட்டார். அபிஷேகங்க அவர் சந்தோஷப்பட்ட இடம் இதுதான் வால்மீகி. விபீஷண சரணாதி பண்ணான், ராமன் சம்மாரம் ஆச்சு, அவன் வேண்டாட்டா கூட கேட்கிறவன் லங்கேஸ்வரன் ஆக்கி லங்கைக்கு ராஜாவா ஆக்கினார். ரொம்ப சந்தோஷம் ராமன். ராமாயணத்தின் இந்த ஸ்லோகத்தை ரகசியம் வழிபடு அபிஷேகங்காயாம் ராட்சதேயம் விபீஷணம். விபீஷணன் சரணாதி பண்ணானே அவன் மோட்சம் தான் தரணும். அப்போ அந்த பேரு அவன் வேண்டான், ராஜ்யமே வேண்டான்னு எவங்ககிட்ட தான் சரணாதி பண்ணே சொன்னாலும் பையன் புத்திரம் ராஜ்யம் எல்லா திட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டான். ஆனா பெருமாள் விடல, ராவண வதாந்தரம் அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமா அப்பா நான் நடந்துட்டார். அது அவர் சீதைக்கு தான் வந்தார், தங்கைக்கு எதுக்கு வந்தார், ராவணன் அழிக்கணும் சீதை ஆட்சி பண்ண தானே வந்தார். விபீஷப்பட்ட விஷயம் பண்ண உடனே நான் நினைச்சு நடந்து ரொம்ப சந்தோஷம். இதான் நான் நினைச்சது என்ன ரகசியம், ரகசியம் ராமாயணம் போல் வாசிக்கிறார் தெரியுமா, எங்கேயோ ஒரு இடத்துல கிளம்பிக்கிறார் வால்மீகி. கிருகத்த சதாராம விஜ்வரா பிரம்மபோதா, விஜ்வரா உடம்புல ஒரு நடக்கணும் தான் ஒரு பயம். அது வரைக்கும் ராமனுக்கு கூட என்னது எவ்வளோ காட்டுக்கு வந்துடுமே, அப்பா சம்ஸ்காரம் பண்ண முடியலையே, ராஜ்யத்தை இழந்தமே, குரங்குண்ட ஒரு குரங்குண்டு போய் சக்கியம் பண்ணணுமே, சீதை இருந்தமே, ராவணன் அழிக்கணும்னு இப்படிலாம் பண்ணமே, ஆனால் ரிஷிகள்லாம் காப்பாற்றணும் ராட்சசாரில் எல்லாமே சந்தோஷம் இல்லையா. ராவணத்துக்கு விபீஷணுக்கு பட்டாபிஷம் பண்ண உடனே நான் பண்ண பண்ண வேண்டியது நான் பண்ணிட்டேன், ராமாவதாரத்தில் நான் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன்னு வரோம். ராமாவதாரம் எதுக்கு வந்து வந்தது யார் சொல்ல முடியும், தேவதை சிவராஜி பண்ணா ராட்சசாரில் அழிக்கணுட்டு விஸ்வாமித்திர யாகத்தை காப்பாற்றுறார், தசரதி அவர் பிள்ளையாக பிறந்தார், எத்தனையோ காரணத்துக்கு சொல்லலாமே, சீதைக்கு பத்தியானார், ஜனகருக்கு மாப்பிள்ளையானார் சொல்லாமல், அதாவது ஆஹாரம் இவருக்கு மாப்பிள்ளையான இவருக்கு பிள்ளையாங்க, விஷயங்கள்லாம் காப்பாற்றினேன் அப்படின்னு சந்தோஷப்படலாமல்லையோ, அதெல்லாம் இல்லைன்ட்டு வரான். கிருதகத்தியா நான் பண்ண வேண்டியது நினச்சினேன், பண்ண வேண்டியது பண்ணிட்டான்னா அவர் கிருதகத்தை போயிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆலே பண்ண உடனே விசாரம் பண்ணிட்டே இருக்கான் தகப்பன், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, அவ்வாறான இருக்கான். அவன் யாரு கிருதகத்தியா, செய்ய வேண்டியதை செய்தவர்கள் கிருதகத்தியன் பேர், செய்ய வேண்டியது ராமாவதாரத்தை செய்ய வேண்டிய செய்துட்டேன்னா எப்போ விபீஷ பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன், எங்க உடம்புல இருக்க ஒரு பயமோ நெருக்கமோ ஏதோ ஒரு இன்சு மனசு ஓடிண்டே இருக்கும் அது போயிடுச்சு. பிரபமாவத மொமாவத சந்தோஷப்பட்டார், பிரபமாவத ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், பிராண ரொம்ப சங்கம். அது மட்டும் இல்ல, இதுதான் சுவாரஸ்யம். ஸ்லோகத்தை எப்படி முடிக்கிறார் வால்மீகி, விஜ்வரஹா பரமமோ மமோத பரமமோத ஹா
ஆசைப்படுறா. இதான் ரகசியமா, இதான் எவ்வளவு காரணமா? வால்மீகி ராமானுஜ வால்மீகி ஓஹோ ஆஹா ஆஹான் பிரம்மோத ஹா, எவ்வளவு ரகசியமா! இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் பிரமாணம் எடுக்கிறேன். அதுக்கு யாரு இதே மாதிரி மோட்சம் போயிட்டு கிட்டத்தட்ட ஜீவனுக்கு மோட்சம் கொடுக்கிறது தான் பெருமாளுடைய காரியம். ஜீவனுக்கு மோட்சம் கொடுத்த உடனே தயவு பார்க்க, நான் சொல்றது கேட்டு நீ கூட தயினாலே மோட்சம் கொடுத்துருக்கு ஹா அவ்வளவு ஜீவனம். அதனால புவனம் பகவதே, அதனாலே சுகர் பாகவத சொல்ற சரவகன ஜீவந்தி. சரணாதி பண்ணலாம், என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஜீவன் எதுக்கு? மரங்கள் தான் உயிர் வாழ்கிறது. சின்ன செடி பூ கொடி காய் மரம் வளர்ந்தே வரலையோ, மரம் உயிர் வாழ்து. பகவான பக்தி பண்ணாத நீ உயிர் வாழ்து, உயிர் வாழ் மரம் கூட உயிர் வாழ்து. நீ உயிர் வாழ உயிர பத்ராஜம் மூச்சு விடுறியா? இந்த துருத்தி இருக்காரு, ஈயம் காத்து தான் துருத்தி புசு புசு நோக்குவான், அது காத்து வரும், அதுக்குள்ள காத்து வர்றது. நீ காத்து வர என்ன பிரயோஜனம்? உயிரார் பத்து. அதனாலே பெருமாளை நினைக்கணும் எப்பவும். பகவானோட பெருமாளை எப்போ நினைக்கணும்? பசதம் அனுகம்பே பிராப்த வித்யா, இதெல்லாம் படுறவ யாரு? பெருமாள் ஆச்சரியப்படுறவ தயாதேவி தான். வெஞ்சதம் விபசந்தி, எப்படியாவது பகவானை கொண்டு அடைய வைக்கிறியே. மரண சமயத்துல, மரண சமயம் கூட வாண்டேன், எனக்கு மரணமே வைக்காதே, எனக்கு மோட்சம் வேண்டாம், வைகுண்ட வாசல் நமைவிராட்சான் தேசிய சொன்னாரு. அதே மாதிரி மரணம் வந்தாலும் எனக்கு கோபால விஷயம் கிருஷ்ணனே உன்னுடைய சொருப்பு தெரியணும். 28 ஸ்லோகம் பண்ணிருக்கார், எத்தனையோ கிரந்தம் பண்ணிருக்கார். இந்த கோபால விஷயத்தை முடிவு 12 ஸ்லோகம் பண்ணாலும் எங்கேயும் பண்ணல. மரண சமயத்துல இது நீ தோற்றணும்னு மோட்சத்தை வேண்டிட்டார், மோட்சம் கூட வேண்டாம் இதெல்லாம் சொன்னா கூட எந்த சுரூபம் மரண காலத்தை தோரணும்? அசராக இந்த சாரு வம்ச நாளாக அப்படின்னு வீண இது புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கேன். இதுல திருப்புல்லா சேவையாகணும். மகுடலா மகுடாரம்பி மயூர பிஞ்சமாலாக, அந்த கிரீடத்துல அப்படியே மயில் பீரி மயில் தோகை அழகா காத்துல ஆறாம ஜபதெல்லாம் ஆடணும். புல்லாங்குழல் வாயில் இருக்கணும். ஹரிநீல சிலா விவங்க நீலாக, உன் திருமேனியான பலாபலா நீளமா இருக்கணும். மேகசியாமன் பேர் இருந்தா கூட மேகசியாமன் பேரு, கிருஷ்ணவர்மன் பேரு, இப்படி கருப்பு கருப்பு சொல்றாரே, என்ன கருப்பு வந்திக்க முடியாது, தடர்றா எல்லாரும். இருந்தாலும் என்னுடைய ஒரு நிறம் என்ன தெரியுமா? நீ சேவை சாதிக்கணும். ஹரிநீலம் ஒரு ஒரு ரத்னம் இருக்கு, நீல கல் பேர். அதை உடைச்சா உள்ளுக்குள்ள உடைச்சா இன்னும் பலபலா நீ உடைச்சா, வெளியிலேயும் நீளம் உள்ளேயும் நீளம். ஹரிநீல சிலா விவங்க நீலாக, அந்த மாதிரி கல் இருக்கு, அது உடைச்சா அப்படி பலபலான்னு தெரியுமா? ஒரு நீளமா ஒடியோடு நீளமா பிரதிபாகா. அப்படி புல்லாங்கல் ஊதிண்டு தலையில மயில் தோகை அடைஞ்சிண்டு நீலவர்ணனாக அந்திம பிரயாணி, நான் ஜீவனை விடுற போது நீ இப்படி வேணுகோபாலனாக சேவை சாதிக்கணும். எந்த சோகத்திலையும் வேண்டாத தேசியன் கோபாலன் இந்த சோகத்தில் வேண்டாரே, அவ்வளவு வேணுகோபால சாத்திரப்படி சாத்திராரே. வேணுகோபாலன் மரண சமயத்தில் சேவை சாதிக்க சொல்லி முடிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. 39 ஸ்லோகம் முடிகிறது. கவிதா கிருஷ்ணாயில் ஸ்ருதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹா.